நீட் வந்து யாருக்கும் எதிரானது கிடையாது. மெடிக்கல் காலேஜ் நடத்தக்கூடிய பிரைவேட் பீப்புளுக்கு மட்டும், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கு தான் இது எதிரானது. உலக அளவில் பார்க்கும் பொழுது அதிகமான பாரத பிரதமர்கள் இதற்கு முன்னால் நம்ம பலி கொடுத்திருக்கின்றோம். டெரரிசம் வேறு வேறு காரணத்திற்காக குறிப்பாக காங்கிரஸ் கட்சி பலி கொடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட கட்சி இன்டர்நேஷனல் பார்டர்லிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்திலே நேற்று இந்த அவலமான ஒரு விஷயத்தை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறது. பாரத பிரதமருடைய கனவு இந்தியாவை 100% கொரோனா இல்லாத ஒரு நாடாக வேகமாக மாற்ற வேண்டும் என்று. நம்முடைய மதுரை மாநகர பத்திரிகை நண்பர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நண்பர்களே, உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்னால் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தமிழகம் ஜனவரி 12ஆம் தேதி வருவதாக மாநில அரசு அறிவித்திருந்தார்கள். விருதுநகர் மாவட்டத்திற்கு வந்து மருத்துவக் கல்லூரியை துவக்கி தமிழகத்திற்கு 1650 புதிதாக மருத்துவ சீட்டுகள் கொடுப்பதற்காக அந்த நிகழ்ச்சி அமைந்திருந்தது. அதே நேரத்திலே பாரதிய ஜனதா கட்சி மதுரையிலே பொங்கல் விழாவை, தமிழக கலாச்சார நம்முடைய அடையாளமாக இருக்கக்கூடிய பொங்கல் விழாவை மிகப்பெரிய அளவில் கொண்டாட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ஆசை இருந்தது. அதை பாரத பிரதமருடைய அலுவலகத்துக்கு தெரிவித்திருந்தோம் கட்சியின் சார்பாக. இப்பொழுது நடக்கக்கூடிய ஓமிக்ரான் தொற்று, குறிப்பாக நம்முடைய மாநில அரசு அறிவித்திருக்கக்கூடிய ஊரடங்கு தளர்வுகள், ஊரடங்கு டிசம்பர் 31ஆம் தேதி மாநில அரசு அறிவித்திருக்கக்கூடிய இந்த கொரோனா தொற்றுக்கான கைட்லைன்ஸ், அது ஜனவரி 10ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய கைட்லைன்ஸ் அறிவித்திருக்கின்றார்கள். அது அனைத்தையும் கூட பார்த்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் அவர்கள் பங்கேற்கக்கூடிய நம்ம ஊர் பொங்கல் நிகழ்ச்சி, ஓமிக்ரான் தொற்றுக்காக மாநில அரசினுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நாங்கள் நடத்த வேண்டாம் என்று முடிவெடுத்திருக்கின்றோம். ஸோ மதுரை மாநகரிலே நடக்க இருந்த நம்ம ஊர் பொங்கல் நிகழ்ச்சி, பாரத பிரதமர் பங்கேற்க இருந்த நிகழ்ச்சி இப்பொழுது நாங்கள் ஒத்திவைக்கின்றோம். வருகின்ற காலத்திலே பாரத பிரதமரை வைத்து மதுரை மாநகரத்திலே மற்றொரு நிகழ்ச்சி, அந்த சந்தர்ப்பத்திற்கு தகுந்தால்போர் மற்றொரு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். அதை பத்திரிகை நண்பர்கள் மூலமாக இன்று அறிவிக்கின்றோம். ஏன்னால் ஒரு மாநில அரசு போட்டிருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கைகளை முழுமையாக அங்கீகரித்து துணையாக இருப்பது ஆளுகின்ற கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக முழுமனதோடு அதை செய்ய தயாராக இருக்கின்றோம் நாங்கள். அதேபோல் நண்பர்களே, உங்களுக்கு தெரியும், நேற்று பஞ்சாப் மாநிலத்திலே ஃபெரோஸ்பூர் டிஸ்ட்ரிக்டிலே நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் அங்கே 42,750 கோடி ரூபாய் மக்களுக்கான பணிகளை துவக்குவதற்காக சென்றிருந்தார். அவர் சென்ற பின்பு அங்கே பத்திண்டா ஏர்பேஸிலிருந்து அவருடைய விமானம் ஹெலிகாப்டர் இயங்குவதற்கு ஆகவில்லை, காரணம் பனிமூட்டம் காரணமாக. அதனால் பாரத பிரதமர் அவர்கள 1.5 மணி நேரம் காத்திருந்து விட்டு சாலை மார்க்கமாக அந்த மாட்டியஸ் மெமோரியல் நோக்கி சென்றார். உங்களுக்கு தெரியும், நேற்று அந்த காட்சிகள் எல்லாம் பார்த்தோம். கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் பயணம் செய்த பின்பு அவரால் ரோடு மறிக்கப்பட்டு பாரத பிரதமர் அவர்களால் அந்த மாட்டியஸ் மெமோரியலுக்கு சென்ற இயலவில்லை. இது பாகிஸ்தான் பார்டரிலிருந்து நேற்று நடந்த இடம் 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பது என்பது நமக்கு எல்லோருக்கும் கூட தெரியும். இதை பின்னோக்கி பார்க்கும் பொழுது மிக தெளிவாக தெரிகிறது மாநில அரசினுடைய அலட்சியம், குறிப்பாக காங்கிரஸ் ஆட்சியினுடைய அலட்சியம். ஒரு பாரதத்தினுடைய பிரதமர், நம்முடைய பாரத பிரதமர் அவர்களை மிக மோசமாக நடத்தி அவருடைய டீம் அனைவரையும் கூட பாகிஸ்தான் பார்டர்லிருந்து 25 கிலோமீட்டரிலே மிகப்பெரிய செக்யூரிட்டி அச்சுறுத்தலை ஏற்படுத்தி அவருடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி இவ்வளோ பெரிய நாடகத்தை அங்கே சென்னை கவர்மெண்ட், காங்கிரஸ் அரசு நடத்தியிருக்கின்றார். இதை கண்டித்து தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி இன்றிலிருந்து தொடர்ச்சியாக ஒரு வார காலம் பல போராட்டங்களை நாங்கள் அறிவிக்கின்றோம். இன்று சாயங்காலம் 6 மணிக்கு தமிழகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தலைமையிடத்திலே இளைஞரணி அவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதியான முறையிலே, அறப்போராட்டத்தின் முறையிலே 1 கிலோமீட்டருக்கு மேலாக அமைதியான முறையிலே பேரணி நடத்துகின்றோம். மதுரை மாநகரிலே நான் பங்கேற்கின்றேன். சென்னையிலே நம்முடைய இளைஞரணியினுடைய தேசிய தலைவர் திரு தேஜஸ்வி சூர்யா அவர்கள் பங்கேற்கின்றார். அதேபோல் தமிழகம் முழுவதும் இன்று நடக்க இருக்கிறது. நம்முடைய மகளிரணி அவர்கள் பாரத பிரதமருடைய பாதுகாப்புக்காக அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற அர்த்தத்திலே மிருத்துஞ்சய ஹோம, மிருத்துஞ்சய ஜபத்தை அனைத்து தமிழக கோயில்களும் கூட நடத்திருக்கிறது. குறிப்பாக நம்முடைய மகளிரணியினுடைய தேசிய தலைவர் திரு வானதி சீனிவாசன் அவர்கள் இன்று சாயங்காலம் 5:30 அளவிலே சென்னை கப்பாலீஸ்வரர் கோவிலில் இதை ஆரம்பித்து வைக்கின்றார்.
அதேபோல நம்முடைய மாநிலத்தினுடைய மகளிர் அணி தலைவி திருமதி மீனாட்சி அவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இது நடத்திருக்கின்றார். அனைத்திடத்திலும் கூட இது நடக்கிறது இன்றும் நாளையும். நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி நாளை சென்னையிலே நம்முடைய காந்தி அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிலை இருக்கக்கூடிய நம்முடைய பகுதியிலே சென்று நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர் தலைமையிலே வாய்க்கு கருப்பு துணி கட்டி கைக்கு கருப்பு துணி கட்டி அறப்போராட்டத்தின் வழியாக தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறது. காந்திஜி அவர்கள் கனவு கண்ட இந்தியாவிலே இதை போன்று நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை நம்முடைய மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி. அதுபோல இன்னும் 2 நாட்கள் கழித்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும் நகரத்திலே மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி நடத்தும். முக்கியமான தலைவர்கள், முக்கியமான நிபுணர்கள், சமுதாய தலைவர்களை நாங்கள் சந்தித்து அவர்கள் மூலமாக ஆதங்கத்தை நம்முடைய ஆளுநருக்கு, நம்முடைய குடியரசுத் தலைவருக்கு நாங்கள் வெளிப்படுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகிகள், தலைவர்கள் அனைவரும் சென்று மேதகு ஆளுநரிடம் அனுமதி வாங்கி எங்களுடைய ஆதங்கத்தை ஆளுநரிடமும் கூட வெளிப்படுத்தப் போகின்றோம். பாரத பிரதமருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி ஒரு மாநில அரசு தன்னுடைய கடமையை செய்யாமல் அங்கே கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸை ஏற்படுத்தியிருக்கிறது என்று. ஸோ இத்தனை விஷயங்களை நாங்கள் அடுத்த ஒரு வார காலம் செய்து போகின்றோம். ஒரே ஒரு காரணத்திற்காக, பாரத பிரதமர் என்பவர் அரசியலெல்லாம் தாண்டி இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு மிகப்பெரிய இலக்கணமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். நம்முடைய நாட்டிலே உலக அளவில் பார்க்கும் பொழுது அதிகமான பாரத பிரதமர்கள் இதற்கு முன்னால் நம்ம பலி கொடுத்திருக்கின்றோம். டெரரிசம் வேறு வேறு காரணத்திற்காக குறிப்பாக காங்கிரஸ் கட்சி பலி கொடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட கட்சி இன்டர்நேஷ்னல் பார்டர்லிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்திலே நேற்று இந்த அவலமான ஒரு விஷயத்தை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறது. அதை கடுமையாக கண்டிப்பது நம்முடைய நம்முடைய கட்சியினுடைய கடமை மட்டுமல்ல, சமுதாய நல்லிணக்கணத்தை, இறையாண்மையை விரும்பக்கூடிய, தேசியத்தை விரும்பக்கூடிய ஒரு ஒரு மனிதனுடைய கடமையும் கூட. அதனால் பத்திரிகை நண்பர்கள் இந்த செய்திகளை மக்களிடத்தில் எடுத்து சொல்லி அடுத்த ஒரு வார காலம் கட்சி நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் விருதுநகரனுடைய மருத்துவக் கல்லூரி நிகழ்ச்சி என்பது மாநில அரசினுடைய நிகழ்ச்சி, அதற்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை. அதை பற்றி அறிவிப்பு மாநில அரசு தான் வெளியிட வேண்டும். கட்சி நிகழ்ச்சி, நாங்கள் பாரத பிரதமரை வைத்துக் கொண்டு நடத்துவதற்காக இருந்த கட்சி நிகழ்ச்சியை நாங்கள் ரத்து செய்கின்றோம். பஞ்சாப்ல உரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கா, எதனால இல்ல தமிழகத்தில் இருப்பதும் குறிப்பாக ஓமிக்ரானுக்காக. உங்களுக்கு தெரியும், December 31 மாநில அரசு போட்டிருக்கக்கூடிய கைட்லைன்ல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதன் பின்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேத்து அசம்பிளியிலிருந்து சொன்ன கைட்லைன்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது, கூட்டம் கூடாமல் சோஷியல் டிஸ்டன்சிங்கை ஃபாலோ பண்ணி ஒரு அரசியல் நிகழ்ச்சி நடத்துவது கைட்லைன்லேயே வந்து ப்ரொஹிபிட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொடர்ச்சியாக அவங்க போட்ட எஸ்ஓபி அவங்களே மதிக்காமல் நிறைய இடத்துல தொடர்ச்சியாக நடத்துகிறாங்க. கோயம்புத்தூரில், திருச்சியில், தஞ்சாவூரில், எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறோம். பட் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கின்றோம். பாரத பிரதமருடைய கனவு இந்தியாவை 100% கொரோனா இல்லாத ஒரு நாடாக வேகமாக மாற்ற வேண்டும் என்று. அந்த நேரத்தில் ஒரு ஆளுகின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு போட்டிருக்கக்கூடிய கைட்லைனில் முழுமையாக மதிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. நாம் டெல்லியிலிருந்து நாம் அதை சொல்லி எங்கனால் மத்திய அரசுக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் கூட வரக்கூடாது என்கின்ற நிலைப்பாட்டில் எடுக்கப்பட்ட முடிவது ஓமிக்ரான் காரணத்திற்காக மாநில அரசு போட்டிருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை முழுமையாக மதித்து கட்சி நிகழ்ச்சிகளை நாங்கள் சஸ்பெண்ட் செய்கின்றோம். நாங்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். நீட்டை பொறுத்தவரை எங்களால் ஆதாரம் கொடுக்க முடியும். நாங்கள் டிஎம்கேட்ட திரும்ப திரும்ப கேட்குறது வெள்ளை அறிக்கை கொடுங்க, ஒயிட் பேப்பரை கொடுங்க அப்படின்னு. நீட்டு வந்து யாருக்கும் எதிரானது கிடையாது. மெடிக்கல் காலேஜ் நடத்தக்கூடிய ப்ரைவேட் பீப்புளுக்கு மட்டும், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கு தான் இது எதிரானது. அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் நீட்டு மூலமாக எந்த பிரச்சனையும் கிடையாது. இவர்கள் அரங்கேற்றுவது ஒரு அரசியல் ட்ராமா.